சொந்த இன்றைய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அறிவுறுத்தல் இலங்கையில் புற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை அரசு இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவித்தல் கோடீஸ்வர வர்த்தகர்களுக்கு அழைப்பு பிரபல நடிகைக்கு முழுமையாக முகக்கவசங்களை இன்று மணி அகற்றிடுமா இலங்கை அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் ஏற்பட்ட பரபரப்பு பொருட்களுக்கான தட்டுப்பாடு விரைவில் நீங்க முப்பது கோடி பெறுமதியுடைய பொருளுடன் எட்டு பேர் கைது இலங்கை மீது கடும் குற்றச்சாட்டுகள் ஐநா உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் உள்ள விடயங்கள் கசிந்தன தொடர்பான விரிவான செய்திகள் அரசு நிறுவனங்களுக்கான அறிவுறுத்தல் அடங்கிய சுற்று நிரூபம் ஒன்று இன்றைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக அரசு சேவைகள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சிகள் அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி அரசு நிறுவனங்களில் மின்சாரம் மற்றும் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் அடங்கிய விஷய நிரூபமே இன்றைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதுவேளை அரசு நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனம் பாவனை தொடர்பாகவும் அவதானம் செலுத்தப்படும் என தெரிய வருகிறது மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பத்திரிகை ஒன்று இது தொடர்பான நாட்டின் சில பகுதிகளில் புற்றுநோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் புற்றுநோயாளர்களுக்கு இயன்ற ஒதுக்கப்பட்டுள்ள முதன்மையான சிகிச்சை மத்திய நிலையமாக மகரகமவில் உள்ள அபேக்ஷா வைத்தியசாலை விளங்குகிறது கடந்த சில மாதங்களாக வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக வருகை தரும் நோயாளி தேவையான சில மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் நோயாளர்கள் கூறுவதைப் போல மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றதா என வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் நோயாளர்கள் கூறும் மருந்து வகைகள் வைத்தியசாலையில் உள்ளதாக பதிலளித்தார் எனினும் தனிப்பட்ட நோயாளியின் பெயரில் கொண்டுவரப்படும் சில மருந்துகள் வகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கி அரசு வங்கிகளுக்கு முக்கிய உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட கடன் எல்லைக்கு அதிகமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு கடன் வழங்க வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் ராஜீத் கப்ரால் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட கடன்களில் கணிசமான வீதம் திருப்பி செலுத்தப்படாமை மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் நிதி நிலைமை என்பவற்றை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அரசு வங்கிகளின் இஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் நடவடிக்கையாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெட்ரோலிய மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்கள் தொடர்பில் குறித்த நடைமுறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் உள்ள முன்னணி கோடீஸ்வர வர்த்தகர்களுடன் அதிமுக்கியமான சந்திப்பு ஒன்றை இன்று ஜனாதிபதி நடத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி இந்த நிலையில் வர்த்தகர்களுடன் பேச்சுவார்த்தையின் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிய வருகிறது நாட்டில் உள்ள பிரபலமான வர்த்தகர்களான தம்மிக பெரேரா ஒஷாரா சுமல் பெரேரா உட்பட இருபது முன்னணி வர்த்தகர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உள்ளனர் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி சம்பந்தமாகவும் அதனை தீர்ப்பதற்காக வர்த்தகர்களிடம் உள்ள யோசனைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு அவர்களின் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் காலி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா சமன்மெளி குமார சிங்கமிற்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபரை போலீசார் நேற்று கைது செய்தனர் தொடக்கத்தை பிரதேசத்தை சேர்ந்த அறுபது வயதான நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடன் படத்தை வழங்காதது சம்பந்தமாக நபர் கீதா குமாரசிங்கவின் அமுர்கல பிரதேசத்தில் உள்ள வீட்டுக்கு சென்று அவரை அச்சுறுத்தி கொலை செய்ய போவதாக மிரட்டியுள்ளதாக போலீசார் கூறினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கீதா குமாரசிங்க போலீஸில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் விரைவில் முகக்கவசங்களை முற்றாக அகற்ற முடியும் என வதந்திகளில் உண்மையில்லை என சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த கீர தெரிவித்தார் உலக சுகாதார ஸ்தாபனம் முன்வைக்கும் தீர்மானங்கள் மற்றும் அறிவியல் காரணங்களின் அடிப்படையில் சுகாதார திணைக்களம் மற்றும் இவ்வளவு தீவிரமான முடிவை எடுக்க முடியாது இதுவரையில் உலகில் முகக்கவசங்களை முற்றிலுமாக அகற்றிய நாடு எதுவும் இல்லை நாட்டில் உள்ள அனைவரும் கோவிட் தொற்றுக்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசியை எடுத்துக் கொண்டதன் பின்னர் பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பிறகு உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையின் கீழ் முகக்கவசங்களை அகற்ற முடியும் எனவும் அவர் ார் நாட்டில் இன்றைய தினம் இரண்டு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது காலப்பகுதிக்குள் இவ்வாறு இரண்டு மணி நேரம் மின் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டது பொது பயன்பாட்டு குழு இது தொடர்பான அறிவித்தலை சற்று முன்னர் வெளியிட்டது மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நேர விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமிஷா ரோஹிதா அபே குணவர்தன கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் பதற்ற நிலை ஏற்பட்டது அந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு வழங்கிய பானந்துறை வடக்கு போலீஸ் பொறுப்பதிகாரியின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததன் காரணமாக இவ்வாறு நிலை ஏற்பட்டது பாடகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதிகாரியின் முகக்கவசத்தை ஐவர் அகற்ற முற்பட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்டார் சந்தேக நபர் கூச்சலிட்டு அநாகரிகமாக நடந்து கொண்டபோது போலீசார் சந்தேக நபரை எச்சரித்து நிகழ்வினை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தினர் எனினும் இதன்போது போலீஸ் பொறுப்பதிகாரியின் முகக்கவசத்தை இழுத்து ஆவேசமான முறையில் நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அரிசி சீனி உட்பட நுகர்வுப் பொருட்களுக்கு ஏற்பட்டிருந்த தட்டுப்பாடு மற்றும் பிரச்சினைகள் படிப்படியாக தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பிரச்சினைகளும் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று ராஜாங்க அமைச்சர் லசந்தி வண்ண தெரிவித்தார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் கோதுமை மா வழங்கும் திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்ட போதில் அவர் இதனை குறிப்பிட்டார் இந்தியாவின் தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்று முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை தமிழக கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் வேம்பார் கடற்கரையில் தூத்துக்குடி கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் விஜய சப் இன்ஸ்பெக்டர் ஜீவமணி வேல்ராஜ் வேலாயுதம் சுரேஷ்குமார் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அதன்போது கடற்கரையில் நின்று கொண்டிருந்த படகில் இருந்து எட்டு பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்து போலீசார் சோதனை செய்ததில் அவர்களிடம் இரண்டு கிலோ வீதம் இரண்டு பக்கெட்டுகளில் கிறிஸ்டல் மெத்தாம் பேட்டமைன் எனும் ஐஸ் பொருளை வைத்திருப்பது தெரியவந்தது மேலும் அதனை அவர்கள் இலங்கைக்கு கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கீழ வைப்பார் பரலோக மாதா கோவில் தெருவை சேர்ந்த இருதயவாஸ் கிங்வேன் சிலுவை அஸ்வின் வினிஷ்டன் சுபாஷ் கபிலன் சைமோன் ஆகிய எட்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் பதினேழு பக்க அறிக்கையில் இலங்கை மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இலங்கை மீதான இந்த குற்றச்சாட்டுகள் எதிர்வரும் மார்ச் மூன்றாம் தேதி மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட உள்ளன கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையினூடாக கொழும்பில் உள்ள வெளியுறவு அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட இந்த அறிக்கை இலங்கையின் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது இதனையடுத்து வெளிநாட்டு அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்கத்தின் அவதானிப்புகள் மற்றும் விளக்கங்களை ஜெனிவாவுக்கு அனுப்பியுள்ளன கடந்த ஆண்டு அறிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டும் சர்வதேச தரத்திற்கேற்ப பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் மாற்றங்களை செய்ய அரசாங்கம் தவறியதை ஐநா நா அந்த அறிக்கை விரிவாக ஆராய்ந்துள்ளது தற்போது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் பேரவை மகிழ்ச்சி அடையவில்லை என தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்படுகிறது